இந்த சென்சார் நான் சொல்லிட்டேன். சென்சார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன சென்சார் எடுத்திருக்கீங்க, ரூம் டெம்பரேச்சர் சென்சார் எடுத்திருக்கீங்க, அதை எடுத்து கொண்டு போய் எங்க கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ண போறீங்க, மைக்ரோ கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ண போறீங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு வரும்பொழுது நிறைய டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. MSP 430 அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்கு, அதே மாதிரி சிசி 3000 சீரீஸ், அதே மாதிரி சிசி 3100, சிசி 3200, இதெல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் உடைய ப்ரொவைடர் யாருன்னு பாத்தீங்கன்னா TI.com, டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் மேனுபேக்சரர்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. இது மாதிரி MSP 430, சிசி 3000, சிசி 3100, சிசி 3200, இது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ல தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய டெம்பரேச்சர் சென்சார் வேல்யூவை இதுக்கு இன்புட்டா கொடுக்க போறீங்க. அதே மாதிரி இதுல இன்புட் ஆன டெம்பரேச்சர் சென்சாரை எடுத்து அந்த வேல்யூவை எடுத்து என்ன பண்ண போறீங்க, கிளவுடுக்கு பப்ளிஷ் பண்ண போறீங்க. சரி, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இப்ப ரீசெண்டா நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோட்டோடைப் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். இதெல்லாம் ப்ரோட்டோடைப் போர்டு. என்னென்ன ப்ரோட்டோடைப் ப்ரோட்டோடைப் போர்டு என்னென்ன இருக்கு அப்படின்னா, அர்டினோ அர்டினோ போர்டு இருக்கு, ராஸ்பெரி பை, ராஸ்பெரி பை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பை அப்படின்னு சொல்லுவாங்க. ராஸ்பெரி பைன்னு சொல்லலாம், அல்லது எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா பைன்னு சொல்லிக்கலாம், அல்லது எப்படி சொல்லிக்கலாம்னா RPI அப்படின்னு சொல்லிக்கலாம். மூணு விதமாக சொல்லிக்கலாம். இது போக வேற என்ன ப்ரோட்டோடைப் போர்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீகிள் போம் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கு. இது போக வேற என்ன போர்டு இருக்கு அப்படின்னா இன்டெல் ப்ராடக்ட்ல இன்டெல் கலீலியோ அப்படின்ற போர்டு இருக்கு. இந்த இன்டெல் கலீலியோ போர்டு, இது எல்லா போர்டுமே பாத்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் போர்டு. இந்த ப்ரோட்டோடைப் போர்டுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அர்டினோ. அர்டினோன்ற போர்டு என்ன டைப் ஆஃப் போர்டு, அதுல என்ன டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றாங்க, அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல நம்ம சென்சார்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி இன்புட்டா கொடுக்கலாம், விச் மீன்ஸ் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி சென்சார்ல இருந்து டேட்டாஸை ரிசீவ் பண்ணுது, அந்த சென்சார்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி பப்ளிஷ் பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே பார்த்துட்டே வரலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டினோவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ராஸ்பெரி பை மூவ் ஆகலாம். ராஸ்பெரி பைய வச்சு இதே சென்சாரை ராஸ்பெரி பைல எப்படி இன்புட் பண்ணலாம், ராஸ்பெரி பைல இருந்து டேட்டா எடுத்து எப்படி கிளவுடுக்கு பப்ளிஷ் பண்ணலாம், கிளவுட்ல இருந்து எப்படி ரிமோட் யூசர் அக்சஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டே வரலாம்.